தமிழக பாஜ இளைஞரணி தலைவர் வினோஜ் செல்வம் ஆக்கிரமிப்பு நிலங்களில் உள்ள கோயில்கள் இடிக்கப்படுவது பற்றி ஒரு போஸ்ட் போட்டார் இதில் உள்ள தகவல்கள் உண்மை இல்லை என அரசுக்கு எதிராக மக்களை தூண்டும் விதமாக இருப்பதாக சென்னை கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த இளங்கோவன் போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் புகார் அளித்தார் வினோஜ் மீது மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் முன்ஜாமீன் கோரி ஹைகோர்ட்டில் வினோஜ் மனு தாக்கல் செய்தார் செய்தித்தாளில் வந்த தகவலை பதிவிட்டதாகவும் இதற்கு கைது செய்து விசாரிக்க தேவையில்லை என மனுவில் குறிப்பிட்டிருந்தாா் இந்த மனு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன் விசாரணைக்கு வந்தது போலீஸ் தரப்பில் பதிலளிக்க அவகாசம் கோரப்பட்டது விசாரணை ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்து அதுவரை வினோஜை கைது செய்யக்கூடாது என உத்தரவிடப்பட்டது